வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சாஃப்ட்மேக்ஸ் நியூரல் நெட்ஒர்க் பற்றி பார்க்கலாம். சாஃப்ட்மேக்ஸ் நியூரல் நெட்ஒர்க், அதுக்கப்புறமா ஒரு சில ரெகுலரைசேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ், நியூரல் நெட்ஒர்க்கில் எப்படி வந்து இந்த டெக்னிக்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிம்பிள் நியூரல் நெட்ஒர்க், ஷாலோ நியூரல் நெட்ஒர்க், டீப் நியூரல் நெட்ஒர்க், இதெல்லாமே ஒரு பிரஸ்ட் கேன்சருக்கான ஒரு டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம். ஒருத்தர் கேன்சர் இருக்கா இல்லையாங்கிறத நியூரல் நெட்ஒர்க் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது மல்டி கிளாஸ் கிளாஸிஃபிகேஷன். இது வந்து ஒரு பல்வேறு வகையின் கீழே ஒவ்வொரு டேட்டா செட்டை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் ஒரு புது டேட்டா வந்துச்சுன்னா அது அந்த 10 வகையின் கீழே எப்படி ஏதோ ஒரு வகையின் கீழே அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதுக்கு உதவுறது தான் சாஃப்ட்மேக்ஸ் நியூரல் நெட்ஒர்க். அதை வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மின்ஸ்ட் டேட்டா செட் அப்படின்றத எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்து 1 to 9 எழுதப்பட்ட, கையால் எழுதப்பட்ட டிஜிட்ஸை வந்து அப்படியே ஒரு மேட்ரிக்ஸாக மாற்றி அதை வச்சு ஒரு நியூரல் நெட்ஒர்க்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இப்போ கையால் எழுதப்பட்ட 8, 9 ஒரு பேப்பரில் நிறைய பேர் வெவ்வேறு ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கொடுத்து ஒரு நியூரல் நெட்ஒர்க் கொடுக்கும்போது பின்னாடி ஏதாச்சும் ஒரு 8 பேப்பரில் வந்து ஒருத்தர் எழுதியிருக்காங்க, அது வந்து 8 தான் அப்படின்னு ப்ரெடிக் பண்ணுறது எப்படி, அதுக்கான ட்ரைனிங் டேட்டா செட் ஏற்கனவே இருக்குது, அதை எடுத்து நம்ம சும்மா இப்போ வந்து டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. இதுக்கு வந்து உதவுறது சாஃப்ட் மேக்ஸ், இது ஒர்க் பண்ணுறது சாஃப்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அதெல்லாம் பார்த்தோம். சிக்மாய்டு வந்து 0 to 1. இப்போ சாஃப்ட் மேக்ஸ் வந்து மொத்தமாக ஒரு 10 வகை இருக்குன்னா 10 வகையின் கீழையும் எந்த வகையின் கீழே அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒவ்வொரு வகையின் கீழும் நம்ம கொடுக்குற ஒரு டேட்டா வந்து ப்ரெடிக்ட் பண்ணப்படுறதுக்கான பாசிபிலிட்டியை இது வந்து வரையறதுக்கும். இப்போ ஒரு 3 வகையின் கீழே ப்ரெடிக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், முதல் வகையின் கீழே அமையறதுக்கான பாசிபிலிட்டி 80 இருக்குது, ரெண்டாவது வகையின் கீழே அமையறதுக்கான பாசிபிலிட்டி 20 தான் இருக்குது, மூணாவது வகையின் கீழே அமையறதுக்கான பாசிபிலிட்டி ஒரு 10 இருக்குன்னு போது இந்த 3 பாசிபிலிட்டியில் எது ஹையாக இருக்கும் அதான் சாஃப்ட் மேக்ஸ் வந்து அந்த பாசிபிலிட்டியை வரையறதுக்கு வரும். அந்த இசட்டில் ஆர்க் மேக்ஸ், ஆர்குமெண்ட் ஆஃப் மேக்ஸிமம், எது ஹையாக இருக்கோ அந்த வகையின் கீழே தான் ப்ரெடிக்ஷன் நடக்கும். அந்த ப்ரெடிக்ஷன் தான் வந்து ஈக்குவல் டு இந்த ப்ரெடிக்ஷனும் ரியல் டேபிளில் இருக்க ஒய் டேட்டா செட்டும் 1 இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்ட் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து இங்கே கூட நம்ம அடிச்சிருக்கோம். இப்போ சாஃப்ட் மேக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த மொத்தம் என்ன எவ்வளோ டேட்டா செட் இருக்குது, இந்த டேட்டா செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த என்னோட கோடு வேலை செய்யறதுக்கு இப்போ TensorFlow 1.14 அந்த வெர்ஷன் தான் வேணும்னா, ஏற்கனவே கம்ப்யூட்டரில் வேறு வெர்ஷன் இருக்குது அது ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாதுக்காக ஒரு ப்ரைவேட் என்விரான்மெண்ட், விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு உருவாக்கிக்கிறேன். இப்போ என் கோடு இந்த ஃபோல்டர் கீழே இருக்குது, டீப் லேர்னிங் புக்கு கோடு இந்த ஃபோல்டர் கீழே இருக்குன்னு போது விர்ச்சுவல் env-p 3.7 TFENV போது இந்த ஒரு என்விரான்மெண்ட் உருவாயிடும், புதுசாக உருவாயிடும் TFENV-ங்கிற ஒரு ஃபோல்டர். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நான் எனக்கு தேவையான pip3 install TensorFlow ஈக்குவல் டு 1.14 pip3 install நம்பையோட வெர்ஷன், என் ப்ரோக்ராம் இயங்கத்துக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நான் இதுக்குள்ளே நான் உருவாக்கிக்க முடியும். அந்த மாதிரி ஆல்ரெடி உருவாக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்குள்ளே போயிடுச்சு, TFENV இதுக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நான் என் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது 55,000 ரெக்கார்டு இருக்கு, 55,000 ரெக்கார்டு, 784 ஃபீச்சர்ஸ். 55,000ங்கிறது 1, 2, 3, 4 கையால் நிறைய பேர் எழுதி வச்சிருப்பாங்க, அந்த டிஜிட்ஸ்க்கான 55,000 டிஜிட் இருக்கு. அதை வந்து ஒவ்வொரு டிஜிட்டையும் ஒரு ஃபீச்சராக மாற்றுறாங்க. 784 ஃபீச்சர்ஸில் அந்த 5 சொல்லப்படும் நியூரல் நெட்ஒர்க்குக்கு. எப்படி ஒரு படத்தை வந்து ஒரு மேட்ரிக்ஸாக மாற்றுறதுங்கிறது CNN-ல பார்க்கலாம், கன்வல்யூஷனல் நியூரல் நெட்ஒர்க். அது ஃபுல்லாகவே ஒரு படத்தை எப்படி மேட்ரிக்ஸாக மாற்றி நியூரல் நெட்ஒர்க்குக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறதான் கன்வல்யூஷனல் நியூரல் நெட்ஒர்க். இப்போ அதை பற்றி பார்க்க வேணா. இப்போதைக்கு 8 ஃபீச்சர் எவ்வளோ, 784 ஃபீச்சரில் 8 அப்படின்னு நியூரல் நெட்ஒர்க்கு சொல்கிறாங்க. ஒரு மேட்ரிக்ஸில் இப்போது 55,000 டிஜிட்ஸ் இருக்குது, அது ஒவ்வொரு டிஜிட்டையும் 784 ஃபீச்சரால் நியூரல் நெட்ஒர்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ இதுக்கு ஹிடன் லேயர் எதுவுமே கிடையாது, இன்புட் லேயர் தான். இன்புட் லேயரில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரும்னு தெரியாது, ஆனால் ஃபீச்சர்ஸ் தெரியும் 784. ஸோ இதுக்கு நன் 784 ரெண்டு பிளேஸ் ஹோல்டர் உருவாக்கிக்கிறோம். வெயிட்ஸ் என்ன, X×W, அப்போ 784×10 அந்த மாதிரி வர்றதுக்காக W மேட்ரிக்ஸ். பயாஸ் வந்து 10, ஏன்னா 10 வகையும் கீழே ப்ரெடிக்ட் பண்ணும், 0s or 1s ஏதோ ஒரு வகையும் கீழே தான், அப்போ பயாஸ் மேட்ரிக்ஸ் வந்து 1 தான் இருக்கும். இப்போ 10 வகையும் இருக்கிறதுனால 10 நம்பர் ஆஃப் பயாஸ் தேவைப்படுது. இது ரெண்டுமே ஜீரோஸ் ஃபஸ்ட்டு வச்சு ஆரம்பிக்கிறோம், ஜீரோஸோட இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணும்போது கூட நிறைய பிரச்சனை வரும், அதெல்லாம் அடுத்து இது தொடர்ச்சியாக பார்க்கலாம். நம்ம
என்ன அது வந்து வேனிஷிங் ஆர் எக்ஸ்ப்ளோரிங் கிரேடியன் ப்ராப்ளம் அதெல்லாம் இந்த மாதிரி வெயிட்ஸை நீங்கள் ஒழுங்காக இனிஷியலைஸ் பண்ணலனா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஜீரோன்னு வச்சு நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். இசட் இதுதான் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுறது, சாஃப்ட் மேக்ஸ் மூலமாக இந்த 10 வகையில் 0 வகையின் கீழே அமைகிறதுக்கு எவ்வளோ, 1 எவ்வளோ, 2 எவ்வளோ அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி வச்சுக்கும். அந்த காஸ்ட் தான் வந்து இது காஸ்ட்டு கிரேடியன்டேஷன் மூலமாக இந்த காஸ்ட்டை குறைக்கிற வேலையை தான் நம்ம வந்து 10 சுழற்சிகளில் பண்ண போகிறோம். அதை இங்கே கொடுத்துருக்கேன். இந்த கிரேடியன்டேஷன் மூலமாக காஸ்ட்டை அதோட லேர்னிங் ரேட் 0.05 இது மூலமாக காஸ்ட்டை வந்து குறைக்கிற வேலையை பார்க்கும். கரெக்ட் ப்ரெடிக்ஷன் என்ன, இப்போ இந்த இசட் இருக்குல்ல இதில் மேக்ஸிமம் எவ்வளோ வருதோ அதுதான் வந்து நியூரல் நெட்வொர்க் ப்ரெடிக்டட் வேல்யூ. அதுவும் ஒய் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரெயின் லேபிள்ஸ், லேபிள்ஸ்னால் 0 to 10 வகையின் கீழே ப்ரெடிக்ட் பண்ணுவோம்ல, அந்த லேபிளில் இருக்கிற வேல்யூவும் 1 இருந்துச்சுன்னா அதை டென்சர் ஃப்ளோ ஈக்குவல் ஆப்ரேட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். 1 இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்ட் ப்ரெடிக்ஷன். அந்த கரெக்ட் ப்ரெடிக்ஷனுக்கு வச்சு தான் நம்ம அக்யூரசி கண்டுபிடிக்கிறோம். அந்த அக்யூரசியை லாஸ்ட்டாக ப்ரிண்ட் பண்ணுறோம். முடிஞ்சது, இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதுக்குள்ளே வந்து நம்பர் ஆஃப் ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸ் 55,000 அதை 100 வகுத்து பேட்ச் பேட்சாக அனுப்புகிறோம். எப்பவுமே ஒரு ஃபுல் பேட்சை கொடுத்துட்டு ஒவ்வொரு முறையும் லோட் பண்ணுறதுக்கு பதிலாக 55,000 அதை வந்து 1,000, 1,000, 2,000, 2,000 அந்த மாதிரி பேட்ச் பேட்சாக பிரித்து ட்ரெயின் நியூரல் நெட்வொர்க்கு ட்ரெயின் பண்ணுறது பேர் மினி பேட்ச் கிரேடியன்டெசன், ஸ்டொகாஸ்டிக் கிரேடியன்டெசன் தான். அதுலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதுக்கு தான் வந்து ஆர்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்த ரெகுலரைசேஷனில் பார்க்கலாம். ரூட் மீன் ஸ்குவேர் அந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் வச்சு நம்ம பேட்ச் பேட்சாக கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் அடுத்த லெவல்ஸு. இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் மினி பேட்ச் கிரேடியன்டேஷன், மினி பேட்ச் மூலமாக பேட்ச் பேட்சாக பிரித்து நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம். ஸோ அக்யூரசி பண்ணியாச்சு, ப்ரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து இது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ரேண்டமாக இப்போ 55,000 ரெக்கார்டில் டெஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது, 10,000. ஸோ டெஸ்ட்லேருந்து ரேண்டமாக ஒரு நம்பர் எடுத்துக்கோம். 67வது ரெக்கார்டு எடு. 67வது ரெக்கார்டுக்கான இமேஜ் அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் வந்து 784 ஃபீச்சர்ஸில் இருக்கிற ஒரு இதை ப்ரிண்ட் பண்ணும். அதை எடுத்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணி நியூரல் நெட்வொர்க்கும் ரியலும் 1 இருக்கான்னு பாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்திருக்கு. அக்யூரசி பார்த்திங்கன்னா 0.921 நல்ல அக்யூரசி. ரேண்டமாக நியூரல் நெட்வொர்க் ப்ரெடிக்ட் பண்ணுறதும் 9, ரியல் லேபிளும் 9. இப்போ ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் நடுவில் வச்சு ப்ரிண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே ப்ரிண்ட்டு நம்மனு போடுறேன், அதே மாதிரி அதோட இமேஜையும் ப்ரிண்ட் பண்ணுறேன். டெஸ்ட்டுக்கு 10 இருக்குல்ல, அதில் ஒன்று ரேண்டமாக 8வது நம்பர் எடுக்குது, அதோட இமேஜ் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம். சாரிங்க, இமேஜ் அதாவது 329வது ரெக்கார்டு எடுத்திருக்கு. 329வது ரெக்கார்டில் இருக்கிற இமேஜ் எப்படி இருக்குன்னா அந்த இமேஜாக வெளிப்படுத்தாது. அந்த 800 இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜை ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வெளிப்படுத்தும். இப்போ நான் ரெண்டுமே தவறுதலாக என் அம்மன் கொடுத்ததால இப்படி வந்திருக்கு. இப்போ இமேஜ் கொடுக்குறேன். ஸோ ரேண்டமாக 350வது ரெக்கார்டு எடுத்திருக்கேன். அந்த 350வது ரெக்கார்டில் இருக்கிற இமேஜ் தான் வந்து 1. அந்த 1 கையில் எழுதியிருப்பாங்க. அந்த 1 மேட்ரிக்ஸ் தான் இந்த மாதிரி 726 ஃபீச்சர்ஸில் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் அந்த ஹெவி இன்டென்சிட்டி வரும், டென்சிட்டி வரும், அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுது, அதுக்கேற்ற மாதிரி இங்கே வேல்யூஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் தான் நியூரல் நெட்வொர்க் ப்ரெடிக்டடும் 1, ரியல் லேபிளும் 1. சில டைம் அது தப்பாக கூட வரும், அது நம்மளோட அக்யூரசியை பொறுத்து, ட்ரைனிங் எப்படி கொடுத்தோமோ அந்த அக்யூரசியை பொறுத்து. ஸோ ரெண்டுமே ப்ரெடிக்டட் 1, ஆக்சுவலும் 1. 1 இப்படி தான் இமேஜாக இருக்குது. எப்படி ஒரு படம் வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வடிவில் வருதுங்கிறத சிஎன்என்கிட்ட பார்க்கலாம்.
ஸோ இப்போ சாஃப்ட் மேக்ஸ் நியூரல் நெட்வொர்க் புரிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு சில ரெகுலரைசேஷன் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பிபிடியில் சொல்லிடுறேன். இப்போ இதுதான் வந்து சாஃப்ட் மேக்ஸ் நியூரல் நெட்வொர்க். இப்போ ஒன் இப்போ எட்டு பதிலாக இப்போ ஒன்று இருந்துச்சு, அந்த ஒன்றுங்கிற இமேஜ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு வகையும் கீழே அமையறதுக்கான பாசிபிலிட்டி எவ்வளோங்கிறத கூறது தான் சாஃப்ட் மேக்ஸ். அதில் ஆர்குமெண்ட் ஆஃப் மேக்ஸிமம் எவ்வளவோ அதை எடுத்து இப்போ இதுக்கு எட்டுனா எட்டு, அதுதான் வந்து நம்ம ப்ரெடிக்டட் இமேஜாக சொல்லுவோம். இது மொத்த கூட்டுத்தொகை வந்து ஒன்றா இருக்கும், இது சாஃப்ட் மேக்ஸ். இப்போ அடுத்தது வந்து ஒரு சில வேரியன்ஸ், அண்டர் ஃபிட்டிங், ஓவர் ஃபிட்டிங் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நீங்கள் முன்னாடி மெஷின் லேர்னிங்லேயே நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஓவர் ஃபிட்டிங்னா எப்படி இருக்கும், டேட்டா வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கும். ஃபீச்சர்ஸ் ஒரு 5000 ஃபீச்சர் இருக்கும், டேட்டா ஒரு 100 டேட்டா தான் இருக்குன்னா அப்போ அது ஓவர் ஃபிட்டுன்னு வாங்க. அப்போ நீங்கள் ஒன்று ஃபீச்சர் குறைக்கணும் இல்லைனா டேட்டாவை ஏற்றணும். அண்டர் ஃபிட்டிங்னா என்ன, அண்டர் ஃபிட்டிங்னா ஃபீச்சர்ஸ் வந்து ஓகே, ஓவர் ஃபிட்டிங்னா டேட்டா கம்மியாக இருக்கும், அண்டர் ஃபிட்டிங்னா ஃபீச்சர் கம்மியாக இருக்கும். ஃபீச்சர் கம்மியாக இருந்ததுன்னா பயாஸ் டு பர்டிகுலர் ஃபீச்சர், அந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் மூலமாக பயாஸ், அதனால ஹை பயாஸ் ஆர் அண்டர் ஃபிட்டிங்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபீச்சர் கம்மியாக இருக்கு ஆனால் டேட்டா ஜாஸ்தியாக இருக்குன்னா ஒன்று ஃபீச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா டேட்டாவை நார்மலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த அண்டர் ஃபிட்டிங் பிரச்சனை தீக்கிறதுக்கு தான் நார்மலைசேஷன்ஸ், ஃபீச்சர் ஸ்கேலிங்னு ஒவ்வொரு இதுலையுமே டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் டேட்டா இருந்துச்சுன்னா அதை நார்மலைஸ் பண்ணி எடுப்பாங்க, அது அண்டர் ஃபிட்டிங். ஓவர் ஃபிட்டிங் என்ன பண்ணுவாங்க, ஓவர் ஃபிட்டிங்கில் டேட்டாவே கம்மியாக இருக்கும், ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ டேட்டாவை இன்னும் கொஞ்சம் நிறைய கொண்டு வரப்பாங்க, டேட்டா ஆகுமெண்டேஷன் முறை பிரகாரம் டேட்டா நிறைய கொண்டு வரணும், அப்படி இல்லைனா ஃபீச்சரை கம்மி பண்ணணும். ஃபீச்சரை கம்மி பண்ணுறதுக்கு தான் வந்து அடுத்தடுத்த லெவல் ரெகுலரைசேஷன் டெக்னிக்னுவாங்க. ரிட்ஜ் ரெக்ரெஷன், லஸ்ஸோ ரெக்ரெஷன்ஸ் இதெல்லாமே ஒன்று நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்ததுன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ்க்கு ஜீரோ கொடுத்து அதை முடக்கிறோம், அப்படி இல்லைனா எல்லா ஃபீச்சரையும் கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ அண்டர் ஓவர் ஃபிட்டிங் பிரச்சனைக்கு தான் ரெகுலரைசேஷன் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. பாலினாமியல் மெஷின் லேர்னிங்ல பாலினாமியல்ன்ற செக்ஷன் அந்த படம் வரைஞ்சிருப்பேன், அதை எடுத்து அப்படியே போட்டேன். ஸோ பாலினாமியல் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஓரளவு நான் லீனியர் முறையில் இந்த கோட் வந்து எல்லா டேட்டாவையும் கவர் பண்ணிடுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் மெஷின் லேர்னிங்ல நம்ம பார்க்குற டெக்னிக்ஸ். இந்த லெஸ்ஸோ ரெக்ரெஷன், ரிட்ஜ் ரெக்ரெஷன்லாம் இருக்குது இந்த ஓவர் ஃபிட்டிங் பிரச்சனைக்கு. லெஸ்ஸோ என்ன பண்ணும், லீஸ்ட் அப்சல்யூட் ஸ்கொயர் ஷ்ரிங்கேஜ் ஆப்ரேட்டர் அப்படின்வாங்க, இதாவது தேவையில்லாத ஃபீச்சருக்கெல்லாம் ஜீரோ கொடுத்துட்டு ஃபீச்சர்ஸ் எண்ணிக்கையை கம்மி பண்ணிவிடும் டேட்டாவை அதிகப்படுத்துறதுக்கு பதிலாக. ரிட்ஜ் என்ன பண்ணும், இது வந்து பெனால்ட்டி டேம் லாம்டா பை 2m, அந்த லாம்டா வந்து கரெக்டான வேல்யூஸாக இருக்கும், ஸ்கொயர் எடுத்தது பை 2m அளவுக்கு, அதாவது எல்லா ஃபீச்சருமே கொஞ்சம் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பார்க்கும், நிறைய ஃபியூச்சர்ஸ் மொத்த ஸ்கோப்பும் இல்லாமல் எல்லாரோட ஸ்கோப்பையும் வந்து குறைக்கும், அது வந்து ரிட்ஜ் ரெக்ரெஷன் வந்து. இந்த மாதிரி இப்போ ரெகுலர் நியூரல் நெட்ஒர்க்கில் என்ன பண்ணுறது, நியூரல் நெட்ஒர்க்கில் ஃபீச்சர்ஸை குறைக்கணும்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸுங்கிறது என்ன, ஒவ்வொரு லேயர்லேயும் இருக்கிற நியூரான்ஸ் தான் ஃபீச்சர்ஸ் நியூரல் நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும். அந்த நியூரான்ஸ் வழியாக தான், ஃபீச்சர் வழியாக தான் அந்த செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் உள்ளே வருது. ஸோ அப்போ ஒரு சில நியூரான்ஸை நீங்கள் வந்து நீக்கிடணும், அதுக்கு தான் ட்ராப் அவுட் ஆப்டிமைசேஷன் சொல்கிறது. நியூரல் நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ட்ராப் அவுட் ஆப்டிமைசேஷன், கீப் ப்ராப்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு 60% இப்போ நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி ஓவர் ஃபிட்டிங் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு 60% நியூரான் மட்டும் வச்சுக்கோ, மிச்சம் 40% முடக்கிது ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ட்ராப் அவுட் ஆப்டிமைசேஷன் நியூரல் நெட்ஒர்க்கில் ஓவர் ஃபிட்டிங் பிரச்சனைக்காக பயன்படுத்துகிறோம். அதுதான் டேட்டா இன்சஃபிஷியன்சி, ஒன்று ஃபீச்சரை குறைக்கலாம் இல்லை டேட்டா ஆகுமெண்டேஷன் முறை பிரகாரம் டேட்டாவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த டேட்டா இன்சஃபிஷியன்சி பிரச்சனைக்கு தான் டேட்டா ஆகுமெண்டேஷன், அதுக்கு மிரரிங், ரேண்டம் கிராப்பிங், ரொட்டேஷன், ஷியரிங், கலர் ஷிஃப்டிங் இந்த மாதிரி இமேஜ்லாம் வச்சு நியூரல் நெட்வொர்க் கொடுப்போம்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு சில கொஞ்சம் கொஞ்சம் இமேஜ் தான் இருக்குன்னா அந்த இருக்கிற இமேஜே வச்சு நம்ம நிறைய டேட்டா வந்து ஜெனரேட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம் நியூரல் நெட்வொர்க்குக்கு. வேனிஷிங் அண்ட் எக்ஸ்போர்டிங் கிரேடியன்ட்னு ஒரு பிரச்சனை வரும், அது எப்படின்னா இப்போ ஒவ்வொரு நியூரல் நெட்வொர்க்லையும் நீங்கள் வெயிட்ஸ் பயாஸை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறீங்க. ஒன்று எப்படி இனிஷியலைஸ் பண்ணுவீங்க, ஜீரோஸ் TF.0s மூலமாக ஜீரோக்கு இனிஷியலைஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா ரேண்டமாக ஒரு வெயிட்டோட மேட்ரிக்ஸாக நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது வெயிட்ஸோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பேக் ப்ராபகேஷன் வரையே ஒவ்வொரு முறையும் வெயிட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே வரும் பார்த்தீங்களா, அப்போ வந்து அது காணாமையே போயிடும் ஒரு சில சுற்றுக்கு மேலே, அது வந்து வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். ஸோ வெயிட் வந்து கொஞ்சம் கரெக்டான வேல்யூஸாக இருக்கும். எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட்னா அந்த வெயிட்டை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வைக்கும்போது ஒவ்வொரு சுற்றுலையும் வெயிட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அந்த இன்புட் டேட்டா கூட அதை வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுறது கிரேடியன்ட். அப்படியே ரொம்ப ஆப்போசிட், வேனிஷிங்க்கு ஆப்போசிட், ஒரு சில இடத்துல மறைஞ்சு போகிறது வேனிஷிங், ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம், அதுதான் வந்து எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட். இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டேனக்ஸ், இப்போ வேனிஷிங்னா மறைஞ்சு போகாமல் இருக்கணும்னா இப்போ எப்பவுமே வந்து நியூரல் நெட்வொர்க்கில் அவுட்புட் லேயர், ஃபைனல் அவுட்புட் லேயரில் தான் சிக்மாய்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வச்சு ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். நடுவில் வந்து ரெலு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ், ஒன்று ஜீரோன்னு ப்ரெடிக்ட் பண்ணு, ஹையாக இருந்தால் ஒன்றுனு ப்ரெடிக்ட் பண்ணதான் அந்த வேல்யூஸே ப்ரெடிக்ட் பண்ணுங்கிறது தான் ரெலு. இந்த மூணு வகையான ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். சிக்மாய்டுங்கிறது ஃபைனல் லேயரில் ஜீரோஸ் ஆர் ஒன்ஸு, ஹிடன் லேயரில் ரெலு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஜீரோ, அப்படி இல்லைனா அந்த இன்புட் வேல்யூஸே,
ஏன்னா அப்போதான் பேக் ப்ராபகேஷன் மூலமாக வெயிட்ஸ் அப்டேட் பண்ண நமக்கு வசதியாக இருக்கும். ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நடுவில் ஹிடன் லேயரில் ரெடியும். இப்போ இந்த மாதிரி வெயிட்ஸ் வேனிஷிங் ரேடியன் ப்ராப்ளம் இருக்கணும் போது நீங்கள் ஹிடன் லேயரில் டேனேஜ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த சொல்யூஷனாக சொல்கிறாங்க வேனிஷிங் ரேடியன்ட்டுக்கு. அது ஒன்று மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வகையான மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை வந்து அதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஒன்று அது ஃபுல் இன்புட்டு ஃபீச்சர் இன்புட்டில் இருக்கிற வேல்யூஸே ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ரெடிக் பண்ண தேவையில்லை. மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்னுக்கு ப்ரெடிக் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் டேனேஜ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ். அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜேவியர் இனிஷியலைசேஷன் வெயிட்டே நீங்கள் ஒழுங்காக அமைச்சிட்டு போயிடலாமே. ரொம்ப கம்மியாகவும் ரொம்ப ஜாஸ்தியாகவும் அதுதான பிரச்சனை. ஜேவியர் இனிஷியலைசேஷன் வந்து அந்த வெயிட்ஸ் ஃபஸ்ட்டு துவக்கத்தில் தர வெயிட்டோட மதிப்பு ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் பார்த்துக்கும். அது ஜேவியர் இனிஷியலைசேஷன் மூலமாக பண்ணலாம். கிரேடியன் கிளிப்பிங் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன் ப்ராப்ளம். இப்போ ஒரு பிராக் ப்ராபகேஷன் மூலமாக ஒவ்வொரு சுற்றிலையும் வெயிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா அதை மறுபடியும் கட் டவுன் பண்ணி கிரேடியன் கிளிப்பிங் அதை மறுபடியும் கட் டவுன் பண்ணி அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே வச்சு மறுபடியும் அடுத்தடுத்த சுற்றில் அந்த வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுற வேலையை பார்க்கும். இது கிரேடியன் கிளிப்பிங் அது எக்ஸ்ப்ளோடிங் கிரேடியன்ட்கான பிரச்சனை. இதெல்லாம் நியூரல் நெட்ஒர்க்கில் வர ஒரு சில ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ். ஸோ இப்போ இந்த மூணு வகையான இது எது எங்கெங்கே பயன்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து பேட்ச் வெர்சஸ் ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டெசன்ட். ஒரு 50,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு சுற்றுலையும் ஒரு 1,000 சுற்று வைக்கணும்னா ஒவ்வொரு சுற்றுலையும் 50,000 கொடுக்காம 500 கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு சுற்றுக்கும் ட்ரெயின் பண்ணுறீங்க. அப்போ ஒவ்வொரு சுற்றுலையும் அதோட காஸ்ட்டை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஒவ்வொரு சுற்றுலையும் அதோட காஸ்ட்டுக்கும் நீங்கள் கிராஃப் மூலமாக வரைஞ்சும்போது நார்மலாக ஒவ்வொரு சுற்றுக்கும் 50,000 ரெக்கார்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இறங்கும் உங்களுக்கு கிரேடியன்ட் டெசன்ட் மூலமாக. பேட்ச் பேட்சாக போடும்போது இந்த மாதிரி நிறைய ஏற்ற இறக்கங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் வளைவு நெளிவு சுழிவு அதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு சின்ன பேட்ச் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தானே எடுத்திருக்கோம் நம்ம. 500 எடுக்கும்போது அந்த மொதல் 500 ரெக்கார்டில் எல்லா ஃபீச்சரும் என்ன ரேஞ்சில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வெயிட்ஸ் வந்து அப்டேட் பண்ணப்படும். அதுங்கேயும் ஒரு பிரச்சனை நடக்கும். அது ஒரு ரேஞ்சில் வச்சு நீங்கள் வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுறீங்க, அடுத்த 500 ரெக்கார்டு வந்து வேறு ஒரு ரேஞ்சில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மொத்தம் 50,000 ரெக்கார்டுங்கிறது 1-10,00,000 வரைக்குமான ரெக்கார்டு இருக்குன்னா மொதல் 500 எவ்வளோ இருக்கும், 500 தான் இருக்கும். அடுத்த 500 ஒரு 2,000 இருக்கும், அடுத்த 500 ஒரு 10,000 இருக்கும். ஸோ அந்த இன்புட் ரேஞ்ச் வந்து மாறுபடுது, அதுவும் ஒரு பிரச்சனை. அது வந்து என்ன சொல்கிறாங்க, கோவேரியன்ஸ் ஷிஃப்ட்னுவாங்க, சேஞ்ச் இன் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இன்புட் ஃபீச்சர்ஸ். ஸோ அப்போ பேட்ச் பேட்சாக அனுப்பும்போது ஒவ்வொரு பேட்சையும் ஒவ்வொரு நியூரான் ஒவ்வொரு லேயருக்குள்ளே போகும்போதும் நார்மலைஸ் பண்ணி அனுப்பணும். அது பேட்ச் நார்மலைசேஷன்ஸ். அந்த மாதிரி கோவேரியன்ஸ் ஷிஃப்ட்டுங்கிறது முக்கால்வாசி எப்போ நடக்கும்னா நம்ம சிஎன்என் யூஸ் பண்ணுவோம். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை வச்சு நம்ம ட்ரைனிங் கொடுப்போம், திடீர்னு கலர் பிக்சரை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண சொல்லும்போது அந்த பிக்சல் வந்து மாறுபடும். பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சலோட ரேஞ்சும் கலர் பிக்சல் ரேஞ்சும் மாறுபடும். ஸோ அதுதான் வந்து சேஞ்சிங் டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த இன்புட் ஃபீச்சர்ஸ். அந்த கோவேரியன்ஸ் ஷிஃப்ட் பிரச்சனை இது பண்ணுறதுக்கு தான் சமாளிக்கிறது தான் பேட்ச் நார்மலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய வளைவு ஒவ்வொரு பேட்சுக்கும் வந்து ஏற்ற மாதிரி வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுறதுனால இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறோம். இந்த வளைவுகளை வந்து சுருக்கங்களை நீங்கள் கொஞ்சம் சீராக்கிறதுக்கு ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு மூவிங் ஆவரேஜ் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சி அடுத்தடுத்த சுற்றுக்கு போகிறது தான் இந்த கிரேடியன் டெசன் வித் மொமெண்டம். இதெல்லாம் கிரேடியன் டெசன் தான் ஒவ்வொரு சுழற்சியிலையும் ஒவ்வொரு சுழற்சியிலையுமே வந்து காஸ்ட்டை குறைக்கிற வேலையை தான் பார்க்குது. அதை மூவிங் ஆவரேஜ் ஒரு எக்ஸ்பனன்ஷியல் ஆவரேஜ் மூலமாக வச்சு குறைக்கிறது, அப்படி இல்லைனா ரூட் மீன் ஸ்கொயர் எடுத்து அது மூலமாக வருது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ். எக்ஸ்பனன்ஷியல் ஆவரேஜ் ஒரு மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறது கிரேடியன் டெசன் வித் மொமெண்டம். மொமெண்டம்னா மூவிங் ஆவரேஜ், ரூட் மீன் ஸ்கொயர்னா ஆர்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி ஆர்எம்எஸ் ப்ராபகேஷன் சொல்லுவாங்க. இது ரெண்டோட கலப்பு தான் ஆடம் ஆப்டிமைசேஷன்ஸ். இதெல்லாம் எதுக்கு, கிரேடியன் டெசன் மூலமாக ஒவ்வொரு சுற்றுலையும் மினி பேட்ச் மூலமாக வரும்போது அந்த ஏற்ற இறக்கங்களை குறைக்கிறதுக்கு. அடுத்து கோவேரியன்ஸ் ஷிஃப்ட் பார்த்துட்டோம். லேர்னிங் ரேட் டெக்கேன் போது கிரேடியன் டெசன் மூலமாக நீங்கள் 0.01 ஒரு ஸ்டாண்டர்டாக 0.01 இல்லை 0.1 ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு லேர்னிங் ரேட் வைக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு சுற்றுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு சுற்றுலையும் இப்படி குறைஞ்சிட்டு வரும்போது இந்த இடத்துல 0.1 ஹையான லேர்னிங் ரேட் தேவையில்லை. கொஞ்சம் அந்த லேர்னிங் ரேட்டை குறைச்சோனாலே இந்த இடத்துல போதும். ஒரு ஒரு 20 சுற்றுக்கிட்ட வரும்போது அந்த லேர்னிங் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்தால் சீக்கிரமாக அந்த பாயிண்ட் அடைஞ்சிடலாம். அப்படி இல்லைனா ஒவ்வொரு முறையும் ஹை ஹையாக போய் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுற்று வரும். ஸோ அப்போ கொஞ்சம் இதுக்கு மேலே நீ லேர்னிங் ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்கிறது தான் லேர்னிங் ரேட் டெக்கே. ப்ரூனிங்னு ஒரு பதத்தை யூஸ் பண்ணுவாங்க நியூரல் நெட்வொர்க். ப்ரூனிங்னா எடுத்தோடனே நியூரல் நெட்வொர்க்கை ஹையாக கொடுத்துட்டு ஒவ்வொரு இன்புட் ஃபீச்சர்ஸ் ஹிடன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிற நியூரான்ஸ் 10, 12 வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராப் அவுட் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற நியூரான்களின் எண்ணிக்கையை நீங்கள் வந்து ஹையாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர்றது பேர் ப்ரூனிங். ஹைப்பர் பேராமீட்டர் ட்யூனிங்னா என்ன,
இப்போ லேர்னிங் ரேட்டு, நம்பர் ஆஃப் லேயர்ஸ், நம்பர் ஆஃப் நியூரான்ஸ், இதெல்லாம் நாமளே சொல்கிறது. இவ்வளோ இருந்தால் போதும், அவ்வளோ இருந்தால் போதும்ன்ட்டு அதை நம்ம சொல்கிறதுக்கு ஒரு சில டெக்னிக் ஒன்று வைக்கிறாங்க. அது வந்து இந்த கிரிட் சர்ச், ரேண்டம் சர்ச், லீனியர் ஸ்கேல், லாக் ஸ்கேல். கிரிட்னா ஜஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸில் வச்சுட்டு நிறைய நம்பர் ஆஃப் நிறைய நம்பர்ஸை வச்சுக்கிட்டு ஒரு நம்பராக கொடுத்து செக் பண்ணி பார்க்குறது எது எடுக்கலான்ட்டு. ரேண்டம் சர்ச்னா நாமளே ரேண்டமாக எடுத்து சொல்கிறது. லீனியர் ஸ்கேல்னா இப்போ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் எவ்வளோ இருக்கணும், நம்பர் ஆஃப் நியூரான்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் லீனியர் ஸ்கேல் வச்சு சொல்லுவாங்க. இது வந்து நான் யூனிஃபார்மாக இருக்கும், சும்மா இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்ச் கூட கிடையாது, நான் யூனிஃபார்மாக ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது. லாக் ஸ்கேல்னா முக்கால்வாசி அந்த கிரேடியன் டெசன்ட் வர லேர்னிங் ரேட்டு, அந்த லேம்டாவோட வேல்யூஸு, இதெல்லாம் லாக் ஸ்கேல் மூலமாக எடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். இந்த யூனிஃபார்மாக இருக்கிறது லாக் ஸ்கேல், இந்த மாதிரி வச்சு பார்ப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து கிரேடியன், இதெல்லாம் வந்து நியூரல் நெட்வொர்க்கில் வர பிரச்சனைகள்லாம் என்ன, அதுக்கான சொல்யூஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம். இதை வச்சு சின்னதாக ஒரு கோடு மாதிரி எழுதியிருப்பேன், ரெகுலரைசேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன்ஸ். ஸோ டீப் நியூரல் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணியிருக்க அதே விஷயந்தான். அதை வந்து ரெகுலரைசேஷனாக என்ன, இந்த பேராமீட்டர்ஸ், ட்ராப் அவுட்லாம் எங்கே யூஸ் பண்ணுறதுங்கிறத மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டீப் நியூரல் நெட்வொர்க் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோடை நல்லா விளக்கியிருப்பேன். அதே கோடை ரெகுலரைசேஷனுக்கு எடுத்துருப்பேன். ஸோ முதல்ல எங்கெங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபங்க்ஷனே தேவையில்லை இப்போ இங்கே. சரி ஓகே, அது இருந்துட்டு போகுது. இப்போ டீப் நியூரல் நெட்வொர்க்கு உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டீப் நியூரல் நெட்வொர்க்கில் என்ன கொடுத்துருக்கோம், டேட்டா செட்டை லோட் பண்ணுறோம், அதை நார்மலைஸ் பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்போ தான் வந்து பிளேஸ் ஹோல்டர் மூலமாக அது வரும்போது வெயிட்ஸோடு வந்து பெருக்கப்பட்டு அடுத்தடுத்த விஷயம் நடக்கும். அதே தான் இங்கேயும் பண்ணிப்போம். நார்மலைஸ்க்கு தனியாக ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ட்ரைனிங் செட்டு, டெஸ்ட்டு செட்டு மூலமாக நம்ம பிரிச்சுருக்கோம். ஸோ இங்கே தான் வித் செஷன் டாட் ரன் 10,000 சுற்றில் வந்து ஒவ்வொரு முறையும் காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். நார்மலைஸ் ட்ரெயின் கிட்ட ட்ரான்ஸ்போஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நார்மலைஸ் மூலமாக நார்மலைஸ் பண்ணிக்கிறோம். ஃபங்க்ஷன் கொண்டு போயிட்டு ட்ரான்ஸ்போஸ் பண்ணி அனுப்புகிறோம். காஸ்ட் அதுக்கப்புறம் அதை ப்ரிண்ட் பண்ணுறோம். இந்த காஸ்ட் இங்கே கண்டுபிடிக்காது. இது கிரேடியன் டெசன் மூலமாக மினிமைஸ் காஸ்ட் பண்ணுற விஷயம். குளோபல் வேரியபிள் இனிஷியலைசேஷன், எல்லா வேரியபிள்ஸையும் இனிஷியலைஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ அடுத்து இங்கே நியூரல் நெட், டீப் நியூரல் நெட்வொர்க்கில் என்ன பண்ணுறோம், இது லேயர் டைமென்ஷன். ஒவ்வொரு லேயர்லையும் நடுவில் வந்து ஃபஸ்ட்டு இன்புட் லேயர், லாஸ்ட்டாக வர்றது ஹிடன் லேயர், நடுவில் இருக்கிற ரெண்டும் லாஸ்ட்டாக இருக்கிறது அவுட்புட் லேயர், நடுவில் இருக்கிற ரெண்டும் ஹிடன் லேயர். அதே தான் இங்கேயும் டீப் நெட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே தனியாக எழுதியிருப்போம். இன்புட்டில் மொத்தம் 30 ஃபீச்சர் இருக்குது, நடுவில் 25 நியூரான் வைக்கிறோம். ஏன்னா ட்ராப் அவுட் மூலமாக கொஞ்சம் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அவுட்புட் லேயரில் வந்து 1-1 தான் வரும். ஸோ அதே தான் இங்கேயும் இருக்குது. பேராமீட்டர்ஸ் அதுக்கான இது, ஜஸ்ட் ஹிடன் லேயர் மூலமாக ரெண்டு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறது, ஆக்டிவேட் செய்யப்படாமல் காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு போகுது, கிரேடியன்ஸ் மூலமாக காஸ்ட்டை குறைக்கிறோம். அதே தான் இங்கேயும் எழுதியிருக்கோம். பேராமீட்டர்ஸ்க்கான டிக்ஷனரி, ஆக்டிவேட் செய்யப்படாத விஷயம் வந்து காஸ்ட் கண்டுபிடிக்க போகுது. காஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். கிரேடியன் டெசன் மூலமாக குறைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம், இந்த விஷயம்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். மொமெண்டம், கிரேடியன் டெசன் வித் மொமெண்டம், ட்ரெயின் டாட் கிரேடியன் டெசன் ஆப்டிமைசர் பதில் மொமெண்டம் ஆப்டிமைசேஷர். நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் டீப் டெட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஆப்டிமைசர் ஈக்குவல் டு மொமெண்டம்னு கொடுத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து போகும். மூவிங் ஆவரேஜ் மூலமாக எடுத்து அதை வந்து கம்மி பண்ணுற விஷயம். ஆப்டிமைசர் ஆர்எம்எஸ் ப்ராப்பர்ட்டி மூலமாக எடுத்து ரூட் மீன் ஸ்கொயர் ப்ராப்பர்டேஷன், இது வந்து ஆடம் ஆப்டிமைசேஷன்ஸ். இந்த மாதிரி ஆப்டிமைசேஷன்லாம் இங்கே நம்ம வைக்கிறோம். அப்படி இல்லைனா எல்ஸ் ரெகுலரைசேஷன்ஸ், ரெகுலரைசேஷன்ஸ் மெத்தட் வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். லாம்டா பை 2 பெனால்டி டேர்ம் யூஸ் பண்ணி ரெகுலரைசேஷன் டேர்ம் எப்படி இங்கே யூஸ் பண்ணுறது அதுக்கான போது, அது எதுவுமே இல்லைனா கிரேடியன் டெசன்ட் ஆப்டிமைசர் வச்சு பண்ணுறோம். ஸோ இங்கே அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட்டு கிரேடியன் டெசன்ட் ஆப்டிமைசேஷன் தான். நம்ம ஏதாச்சும் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணணும்னு நினச்சா இந்த இடத்துல அதுக்கான கூட சேர்க்குறோம். டீப் நியூரல் இருக்கும் ரெகுலரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்குமான வித்தியாசம் இந்த இடத்துல அந்த கூட சேர்க்கும். ட்ராப் அவுட் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது, ட்ராப் அவுட் ஈக்குவல் டு ட்ரூனா அதுக்கான கூட எங்கே இருக்குது, பை டிஃபால்ட்டு ட்ராப் அவுட் ஃபால்ஸ்னு வச்சு கால் பண்ணுறோம். அப்படி ட்ராப் அவுட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா தோ இங்கே கீப் ப்ராப் அப்படின்னு ஒரு மெத்தட், 80% நியூரான்ஸை மட்டும் வச்சுக்கோ, மிச்ச 20% நீயே வந்து முடக்கிடு. கொடுக்கப்பட்ட வீதத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ராப் அவுட்டில் இருக்கிற ஒரு சில நியூரான்ஸை முடக்கிறது தான் இந்த விஷயம். அதுக்கான கூட ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் மூலமாக ஒவ்வொருத்தரும் ப்ரெடிக்ட் பண்ணுவோம்ல, பேக்வர்ட் ப்ராபகேஷன் மூலமாக வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் மூலமாக ப்ரெடிக்ட் பண்ண போகும்போது
நியூரான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனா 80% மட்டும் வச்சு மிச்சத்தை வந்து முடக்கிறதுக்காக இஃப் ட்ராப் அவுட் ட்ரூன் போது ஃபார்வர்ட் ப்ராபிகேஷனில் இந்த இடத்துல அந்த கோடை நம்ம வந்து எழுதணும், முடக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வெயிட்டின்ட்டு அந்த இதை வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனாக பண்ணுது. ஸோ வேறு என்ன கொடுத்துருக்கோம், ரெகுலரைசேஷன் யூஸ் பண்ணியாச்சு, ட்ராப் அவுட் ஆப்டிமைசேஷன், ஆப்டிமைசர் மொமெண்டம். ஸோ இந்த மாதிரி இந்தந்த இடத்துல அந்த கோடை யூஸ் பண்ணி, இதே டீப் நியூரல் நெட்வொர்க் தான், ஆனால் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி இதை நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 0.97 ரெகுலரைசேஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணதோட காஸ்ட் வேல்யூ அக்யூரசி. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது பிரிண்ட்டு காஸ்ட் பிரிண்ட் பண்ணுறாங்க. அதுதான் 0.97 காஸ்ட்டு. அடுத்து ட்ராப் அவுட் ரெகுலரைசேஷன் மூலமாக எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த கூட வரி வரியாக விளக்கலை, ஏன்னா எல்லாமே டீப் நியூரல் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணால் அதே கூட தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த ஒவ்வொரு வரியும் நான் தனித்தனியாக விளக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலரைசேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு எங்கெங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டால் போதும். ஸோ 0.97 ரெகுலரைசேஷன் யூஸ் பண்ணி ட்ராப் அவுட் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு, 0.68 வருது. அடுத்து மொமெண்டம் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல காஸ்ட் வருது. ஜீரோ புள்ளி 69 0.97 68 69 மூணுத்துக்குமே பிரிண்ட் பண்ணிடுச்சு காஸ்ட். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் வந்து சாஃப்ட் மேக்ஸ் கிளாஸிஃபையர் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு சில ரெகுலரைசேஷன் அண்ட் ஆப்டிமைசேஷன் மெத்தட்ஸ்லாம் என்ன, நியூரல் நெட்வொர்க்கில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், நான் அந்த சொன்ன விஷயத்தில் ஒரு சில இது கோடு வழியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் பார்த்துருக்கோம். டீப் நியூரல் நெட்வொர்க்கில் யூஸ் பண்ண அதே கூட யூஸ் பண்ணி ஆப்டிமைசேஷன் டெக்னிக்கை மட்டும் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். அதை ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணினால் காட்ட முடியாது, ஏன்னா அது ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரியே. ஜஸ்ட் ஒரு இமேஜ் வந்து எப்படி மேட்ரிக்ஸாக மாற்றுது, அதில் இருக்கிற டெக்னிக்ஸ் என்ன, அதை பற்றிலாம் CNN அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.